வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 2 4 5 7 8 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள். 9 3 8 0 8. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, வெற்றிலை மாலை, இந்த வெத்தலை மாலை போடுறது பற்றி எக்கச்சக்கமான கேள்விகள், சந்தேகங்கள் உலகம் முழுவதும் இருந்து வந்துக்கிட்டே இருக்கு. இந்த வெத்தலை மாலை யாருக்கு போட சொல்லுவாங்க, என்னைக்கு போட சொல்லுவாங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெத்தலை மாலை ரெண்டு பேருக்கு தான் போடுவாங்க. ஒன்று விநாயகப் பெருமான், இன்னொன்று ஆஞ்சநேயர் பெருமான். ரெண்டே தெய்வம் தான் வெத்தலை மாலை. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பைரவருக்கு போடுறாங்க, சிவனுக்கு போடுறாங்க, அதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தெல்லாம் சொல்லலை, எந்த புஸ்தகத்துலேயும் இல்லை. புரியுதுங்களா? எந்த புஸ்தகத்துலேயும் இல்லை. பொதுவாக அதிகப்படியான வெத்தலை அலங்காரம், வெத்தலையில் அலங்காரம் கூட பண்ணுவாங்க. ஆஞ்சநேயர் எப்படி வெண்ணக்காப்பு பண்ணுறாங்களோ அது போல் வெத்தலை அலங்காரம் கூட இருக்குது. ஆஞ்சநேயருக்கு வெத்தலை சொல்லப்பட்டுள்ளது. பிடித்த பத்தலை புஷ்பத்தில் பெருமாளுக்கு துளசி பிடிக்கும்னா ஆஞ்சநேயருக்கு வெத்தலை பிடிக்கும், அதனால் அதை சொல்கிறாங்க. அதே போல் தான் விநாயகப் பெருமானுக்கு. ஆகையினால இந்த வெத்தலை மாலை என்பது விநாயகப் பெருமான், ஆஞ்சநேய பெருமான் இந்த இரண்டு தெய்வத்துக்குத்தான் உரித்தானது, அவங்க ரெண்டு பேருக்கு தான் செய்ய. இதில் யாருக்கு என்றைக்கு செய்யணும்? விநாயகப் பெருமானாக இருந்தால், விநாயகப் பெருமானாக இருந்தால் திங்கக்கிழமை அன்னைக்கு போடணும். புரியுதுங்களா? விநாயகப் பெருமானாக இருந்தால் திங்கக்கிழமை அன்னைக்கு போடணும். ஆஞ்சநேயராக இருந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு போடணும். உங்கள் ஒரு பிரார்த்தனை, நீங்களாக ஒன்று வேண்டிக்கிறீங்க, பையன் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்களாக ஒரு விஷயம் வேண்டிக்கிறீங்களா, வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்கணும், அல்லது ஒரு வறுமை நீங்கணும், ஒரு குடும்ப கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு ஒரு வெத்தலை மாலை போட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 48 வாரம் போட போகிறோம்னு நினச்சிக்கோங்களேன். விநாயகர்னா திங்கக்கிழமை, திங்கக்கிழமை சாயந்தரத்தில் போடணும். ஆஞ்சநேயருக்கு போட்டிங்கன்னா சனிக்கிழமை, சனிக்கிழமை சாயந்தரத்தில் போடணும். அதே போல் விநாயகருக்கு போடும்போது அந்த வெத்தலைக்கு பின்புறம் அழகாக நீல கலர் பேனால், நீல கலர் பேனால் என்ன எழுதணுங்க? ஓம் கம் கணபதயே நமஹ. இல்லைன்னா உங்கள் அந்த அந்த எந்த விநாயகர் போகிறீங்க? செல்வ விநாயகர் போற்றி போற்றி, பரசக்தி விநாயகர் போற்றி, வினயதீர்த்த விநாயகர் போற்றி, அந்த ஊருக்கு ராஜ கணபதி போற்றி, எந்த பிள்ளையாருக்கு போடுறீங்களோ அந்த பிள்ளையார் பேரை எழுதலாம். புரியுதா? எத்தனை வெத்தலை வைக்கலாம்? 21 வெத்தலை வைக்கலாம். 21 27 54 108 குறைஞ்சபட்சம் 21 27 54 108. இதுவே ஆஞ்சநேயராக இருந்தால் ஒரே பல் சொல்லும், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், வேற ஒன்றுமே தேவையில்லை. அப்போ பேரை பின்பக்கமாக எழுதிட்டு அதை வெத்தலுடைய முன்பக்கம் ஃப்ரண்டில் வரணும். வெத்தலுடைய பின்பக்கம் என்ன இருக்கும்? ஒரு கிரே கலரில் இருக்கும். அந்த கிரே கலரில் தான் அந்த சாமியுடைய பேரை எழுதணும். ஜெய் ஸ்ரீராமனோ அல்லது வந்து ராஜ கணபதி துணை அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு கிரீன் பகுதி ஃப்ரண்ட்டு பேஜ் இல்லையா, ஸோ அந்த ஃப்ரண்ட்டு பேஜ் வர மாதிரி அந்த வெத்தலையை சுருக்கணும். முக்கியமானது, நீங்கள் எழுதக்கூடிய வெத்தலை பழுது இருக்கக்கூடாது, ஓட்டம் இருக்கக்கூடாது, கிழிஞ்சி இருக்கக்கூடாது, காம்பு இல்லாமல் இருக்கக்கூடாது, அடிபாகமும் பழுத்து இருக்கக்கூடாது, அழுகி போயிருக்கக்கூடாது. இதுதான் பழுது இல்லாத வெத்தலையாக இருக்கும். நிறைய நபர்கள் அந்த பழுதான வெத்தலை, பழுத்து போன வெத்தலை, எல்லோயிஷாக வர்றது, க்ரீனிஷாக வர்றது, ப்ரௌனிஷாக வர்றது, அந்த மாதிரி வெத்தலையை பயன்படுத்தவே கூடாது. சுத்தமான வெத்தலையை பயன்படுத்த வேண்டும். பின்பக்கம் எழுதி முன்பக்கமாக சுருட்டி அதை மாலையாக கோக வேண்டும். இப்போ 2 கிழமை பார்த்துட்டோம். இதில் பசங்களுடைய கல்வி அப்படி வச்சுப்போமே, பசங்களுடைய கல்வி நீங்களாக வேண்டிக்கிறது வேறு,
இதுவே ஒருத்தருக்கு கேது தசை நடக்குது, கேது தசையில புதன் புத்தி ஓடுது, புதன் தசையில கேது புத்தி போகுது, அவர் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா புதன்கிழமை சாயந்தரம் போயிட்டு, புரிஞ்சுங்களா? இப்போ நாம் முன்னாடி சொன்னது எல்லாம் எந்த கிழமை எல்லாம் நாமளா பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஒருத்தருக்கு ஜாதகம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வருது, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வருது, அது ஒருத்தருக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கு அப்படி வச்சுப்போமே, அங்கங்கே ஸ்கின்ல வந்து மேல் தோற்றங்கள்லாம் மாறுது. அவங்க என்ன பண்ணுனா புதன்கிழமையில சந்திரா ஹோரையில விநாயக பெருமானுக்கு கொண்டு போய் அந்த ரத்தன மாலையை போடணும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது உங்க ஜாதகத்துல அந்த புதன் கேது தொடர், புதன் தசை கேது புத்தி, கேது தசை புதன் புத்தி, அவங்களாம் விநாயக பெருமானுக்கு புதன்கிழமை சாயந்தரம் சந்திர ஓரை அல்லது புதன் ஹோரையில அந்த வெத்தல மாலையை விநாயகருக்கு அணிவிப்பது சிறப்பு. இதுவே ஒரு இட பிரச்சனை வருது, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது, லீகல் ப்ராப்ளம் வருது, அல்லது அண்ணந்தம்பிங்க தரமாட்டுறாங்க, அண்ணந்தம்பிங்க பேச மாட்டுறாங்க, அண்ணந்தம்பிங்க சொத்து தரமாட்டுறாங்க, அல்லது அக்கா தங்கிங்க பிரச்சனை பண்றாங்க, அவங்க சகோதரன் யார் செவ்வாய்க்கிழமை, அந்த செவ்வாய்க்கிழமை போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு மாலை போடுவது சிறப்பு. அதுவே அவங்க யுத்தத்துக்கு போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா ஆஞ்சநேயருக்கு போடுவது சிறப்பு. பேச மாட்டுறாங்க, கொடுக்க மாட்டுறாங்கன்னா தடை, தடையை விளக்குறதுக்கு ஆஞ்சநேயர் விநாயகர் பெருமான். அதுவே யுத்தமாக மாறிடுச்சு, கத்துறாங்க, சண்டை போடுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா அப்படியே அந்த வெத்தனமலை கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு போட்டணும். இதெல்லாம் தான் அதில் உள்ள சின்ன சின்ன ரெமிடிஸ் அல்லது சூக்ஷமங்கள். அப்போ சகோதர ஸ்தானங்கள்ல செவ்வாய்க்கிழமை அல்லது டாக்குமெண்ட் ப்ராப்ளம், ஒரு டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு, டாக்குமெண்ட்டை தேடுறீங்க, 48 நாள் தொடர்ந்து புதன் கேது விநாயகருக்கு போடுங்க, டாக்குமெண்ட் கிடைச்சிடும். அதே போல ஒரு திருமண தடை வருது, அவங்களாம் ஆஞ்சநேயருக்கு வெள்ளிக்கிழமையில போடுறது சிறப்பு. இந்த கர்மா தியரி பாவதோஷங்கள்னா சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரையும் எடுத்துக்கலாங்க, காரிய தடைன்னா திங்கக்கிழமையும் விநாயகரையும் எடுத்துக்கலாங்க. அப்போ உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதுக்கு ஏற்றாற் போல கிழமையை தேர்ந்தெடுத்து, ஹோரையை தேர்ந்தெடுத்து, எண்ணிக்கையை தேர்ந்தெடுத்து, அது விநாயகரா ஆஞ்சநேயரான்ற தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். அப்படி செய்வீர்களே ஆனால் கட்டாயம் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவை சந்திக்கிறேன். ஜெயபலன்.